இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரும் பரிசினை கொடுக்கின்றார். நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜபம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசு கடவுளின் மகனாக இருந்தாலும் கூட அவர் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளுக்காகவும் நன்றி சொல்லி இந்த ஜபத்தை ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தி அவரை போற்றி அவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி இந்த வார்த்தைகளை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, இந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, எனது படைத்தவராக, என்னை படைத்தவராக, என்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களையும் படைத்தவராக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தம் கொண்டாடுகின்ற கடவுளாக நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, நம்முடைய ஜபம் பல நேரங்களிலே வேண்டுதல்களை முன்வைத்திருக்கின்ற ஜபமாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி இறைபிகழ்ச்சியை கூறி இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனுடைய அந்த மகிமையை போற்றி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு நமக்கு இதை கூறுகின்றார். ஆக நம்முடைய ஜபங்களிலே இறை புகழ்ச்சி மிகவும் முக்கியமானது. நம்ம பல நேரங்களில் போர் அடித்து போய் டக்குன்னு என்ன செஞ்சிடும், டைம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நேர விண்ணப்பத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை கொடுத்துட்டு நம்ம வாட்டில் கம்முன்னு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு இறை புகழ்ச்சி பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஜபம் நம்முடைய உள்ளத்தில் உதிக்கிறது என்று சொன்னால் அதுவும் இறைவன் கொடுத்த கொடையாகவே நான் கருதுகிறேன். அன்புக்குரியவர்களே, எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. ஆக எளிய மனம் உடையவர்கள்தான் இந்த அக்களிப்பிலே, இறை புகழ்ச்சியிலே, போற்றுதலிலே, இறைவனை மகிமைப்படுத்துதலே அவர்களால் ஒன்றிணைய முடியும். ஆக கடவுளிடம் ஜெபிக்க வருகின்ற பொழுது எளிமையான உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது அது ஒரு இறை புகழ்ச்சி ஜபமாக மாறுகின்றது. ஆண்டவரை ஸ்துதிக்கின்ற, ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு ஜபமாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரும் பாடத்தினை கற்பிக்கின்றார். இந்த உலகத்திலே மனிதர்கள் எத்தனையோ பட்டங்கள் பெற்றிருந்தாலும், படித்திருந்தாலும், எத்தனையோ சாதனைகளை படைத்திருந்தாலும் கடைசியில் அவர்கள் கூறுவது, நான் எல்லாவற்றையும் அறிந்ததில்லை, எனவே அறியக்கூடியவைகள் நிறையாக இருக்கின்றன என்று. இந்த உலகத்திலே நாம் அறியாதவைகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை கண்டுபிடிக்க முடியாமல், அவற்றை தெரிந்து கொள்ள முடியாமல், அந்த ரகசியங்களெல்லாம் நாம் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். எனவே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை என்பதே ஒரு ரகசியமாகத்தான் இருக்கின்றது. நாம் கட்டுகின்ற மனைவி கூட ஒரு ரகசியமாகத்தான் இருக்கின்றார், கணவன் கூட, பிள்ளைகள் கூட ஒரு மறைபொருளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களை அறிந்து கொள்ள முடியவில்லை முழுமையாக, அவர்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நமக்கு மத்தியில் வாழ்ந்த ஒருவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அது இயேசு மட்டுமே. எதுவும் அவருக்கு மறைக்கப்பட்டதில்லை. மார்க்கு நற்செய்தியிலே 4:22 பார்க்கின்றோம், ஆண்டவர் என்னுடைய தந்தை எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, எல்லாவற்றையும் தெரியப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியிலே 11:27 பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட அறிந்து தெரிந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை அவருடைய சீடர்களாக அழைப்பதை பார்க்கின்றோம். ஆக கடவுளுக்கு முன்னால் எந்த அளவிற்கு நாம் எளிமையாக இருக்கின்றோமோ, கடவுளுக்கு முன்னால் எந்த அளவிற்கு நாம் தாழ்ச்சியாக இருக்கின்றோமோ, அந்த அளவிற்கு
இந்த மறைபொருள், வாழ்க்கையின் மறைபொருள், கடவுளின் மறைபொருள், கடவுளுடைய வாழ்வை பற்றிய மறைபொருள், இயேசுனுடைய மறைபொருள், இயேசுனுடைய வாழ்வை பற்றிய மறைபொருள், அவருடைய இறப்பை பற்றிய மறைபொருள், அவர் உயிர்ப்பை பற்றிய மறைபொருள் நமக்கு கிடைக்கும். எனவே எளிய மனம் கொண்ட மனிதர்களாக வாழ்வோம், அருமையான கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம், எப்பொழுதும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் தன்னுடைய வாழ்வின் எல்லா விதமான ரகசியங்களையும் நமக்கு தெரியப்படுத்துவார். எனவே அப்படி அறிந்து கொள்கின்ற பொழுது அதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவருடைய ஞானத்தை கேட்போம். என்று சொன்னால் கடவுளை பற்றிய பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்வார்கள். பயம் என்பது நாம் நம்முடைய உலகத்தின் நோக்கிலே சொல்லக்கூடியதல்ல, மாறாக அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை, ஆண்டவருக்கு கொடுக்கின்ற மரியாதை, ஆண்டவருக்கு கொடுக்கின்ற மதிப்பு. ஆக அவருக்கு கொடுக்கின்ற பொழுது, அவரை நம்முடைய உண்மையிலேயே படைத்தவராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு இந்த மகிழ்ச்சி பிறக்கின்றது. என அப்படிப்பட்ட வரத்திற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.